ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இந்த வீடியோல என்னன்னா, பேபி டாஜ் ரீசென்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குது அண்ட் ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருந்துக்கு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரீசெண்டா பண்ண ஒரு பெரிய பேர்ன் தான். அண்ட் பேபி டாஜோட என்எஃப்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடிசியில வரதா கூட சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷிபா இன்னும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல 14.6 மில்லியன் டோக்கன்ஸ் பேர்ன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ முடிச்சா பாருங்க. நீங்க நம்ம சேனல் சிறப்பாக உள்ள இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கன பிரஸ் பண்ணிக்க, அப்பதான் நம்ம சேனல் போற புது புது வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும். பேபி டாஜ் காயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ரெண்டிங்ல வந்திருக்குது காயின் கீக்கோல. சோ ரேங்க் பார்த்தீங்கன்னா 187 ரேங்க் அண்ட் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 56% வரைக்குமே அப்பா இருக்கு லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல. ஸோ இந்த பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ இதுக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10, 15, 20 தான் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே 56% அப்பு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு அவங்களோட 7th பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு டோட்டலாக 5 குவாட்ரில்லியன் டோக்கன்ஸை பேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வேர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11.5 மில்லியன் டாலர்ஸ். இது வரைக்கும் இவங்க பண்ண பேர்ன்லேயே இந்த பேர்னுக்கு தான் ரொம்ப பெரிய பிரைஸ் சேஞ்ச் இருந்திருக்குது. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இந்த பேபி டாஜ் நீங்கள் பை பண்ணிருந்தீங்கன்னா இந்த பேர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% வரைக்குமே ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ சரியான பம்பு. என்னதான் இவங்க 5 குவாட்ரில்லியன் பேர்ன் பண்ணிட்டே இருந்தாலுமே இதோட சப்ளை பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகமாக தான் இருக்குது. இதோட டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா ஒரு 420 ட்ரில்லியன் இருக்குது. ஸோ இது வரைக்கும் இவங்க பண்ண பேர்ன்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 200 ட்ரில்லியன் வரைக்குமே பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாகவே. அண்ட் இதுக்கப்புறமே இன்னும் நிறைய பேர்ன்ஸ் வரப்போகுது பேபி டாஜுக்கு. ஸோ பேபி டாஜ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவங்களோட எத்திரியம் காயினை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த காயினை வாங்கணும்னு வச்சுனா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட பை பண்ணிக்க முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்களோட எத்திரியம் பிரிட்ஜ் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 634 ஹோல்டர்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் பேபி டாஜ் பார்த்தீங்கன்னா அவங்களோட என்எஃப்டிஸ்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10,000 என்எஃப்டி. ஸோ சேம் லைக் ஷிபா இன்னும். அண்ட் இந்த என்எஃப்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிஎன்பி கொடுத்து பை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் பேஜில் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த என்எஃப்டிஸ் மாடல்லாம். ஸோ ராபின்வுட் யூசர்ஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ராபின்வுட்ல போயிட்டு பேபி டாஜ் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா கிரிப்டோ கிஃப்ட் அப்படின்னு இன்னொரு சஜஷன் வருதா. ஸோ இதனால எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேபி டாஜ் ராபின்வுட்ல லிஸ்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம ஷிபா என்ன பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது. ஸோ ராபின்வுட்ல பேபி டாஜ் லிஸ்ட் பண்ணலனாலுமே பேபி டாஜ் வந்து பைனான்ஸ்ல லிஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் சிசி பினான்ஸ் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, ஒரு காயின் அவங்களோட எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணால் அதுக்கு மெயினான மேட்ரு என்னன்னா ஆக்டிவ் ஹோல்டர்ஸ் இருக்கணும்ட்டு. ஸோ அது பேபி டாஜுக்கு இருக்குது. அரௌண்ட் 1 மில்லியன் ஹோல்டர்ஸ்ட்டை இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பேபி டாஜ் பைனான்ஸில் வருதான்ட்டு. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் கூட பேபி டாஜோட ப்ரைஸை பார்த்துக்க முடியும். அண்ட் காயின் பேஸும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஹவு டு பை பேபி டாஜ் காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வேறு போட்டுக்கிறாங்க. ஸோ காயின் பேஸ் எல்லாருமே தெரிஞ்சு ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ்சேஞ்ச். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பேபி டாஜ் பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிகல் மேக் பண்ணி தான் இருக்கிறாங்க. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாட் டோக்கலாம் பேபி டாஜ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பேபி டாஜோட ப்ரைஸை பார்த்தாலே தெரியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சரியான பம்ப் அரௌண்ட் 56% வரைக்குமே போயிருக்குது. ஸோ அப்படியே போயிடுச்சு ஒரு நியூ ஆல் டைம் ரீச் பண்ணியிருக்கும். பண்ணியிருந்தால் நிறைய பேர் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் இந்த ஒரு டோக்கனில். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏன் ப்ராஃபிட்டை பற்றி இறக்கி விட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் சரியான பம்ப் வரதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிகாஸ் அவங்களோட ப்ராஜெக்ட் அந்த மாதிரி. ஸோ கண்ட பேபி டாஜ் பார்த்தீங்கன்னா 11,10,000 ஹோல்டர்ஸ்ட்டை இருக்காங்க. ஸோ பேபி டாஜுக்கும் ஷிபுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய காம்படிஷன் போயிட்டு இருக்குது இந்த ஹோல்டர்ஸ் லிஸ்ட்ல. அண்ட் 41% டோக்கன் பார்த்தீங்கன்னா பேர்ன் அட்ரஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பேபி டாஜை வச்சு நீங்கள் ஜஸ்ட் ஹோல் மட்டுமே பண்ணுவீங்க. ஸோ வரிசை அவங்களோட ப்ராஜெக்ட்லாம் இருக்குது. ஸோ ரீசெண்டாக எத்திரம் பிரிட்ஜ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NFT தான், அண்ட் அது கூட ஒரு கேம் அண்ட் அவங்களோட ஓன் வாலெட் கூட லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷிபா இன்னும் தான். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 146 மில்லியன் ஷிபா இன்னும் வந்து பேர்ன் ஆயிருக்குது. ஸோ லாஸ்ட் 24 ஹவர்ஸில் இது யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீவ் கூப்பர் எல்லாருமே தெரிஞ்சுக்கும். ஸோ பிளேலிஸ்ட் மூலியமாக பேர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஷிப் காஃபி அவங்களும் பார்த்தீங்கன்னா ஷிபா இன்னும் பேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷிப்புக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக டெய்லியுமே பேர்ன் ஆகி தான் இருக்குது. பட் ப்ரைஸ் வைஸ் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை பிகாஸ் மார்க்கெட் பிட்காயினோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஏற்ற மாதிரி தான் ஷிபா இன்னோட ப்ரைஸும் போகும். அண்ட் ஷிப் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் பிட்கெட் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிட மாட்டேங்குது. ஸோ ரொம்ப நாளாகவே இவங்க ஷிப்பை ட்வீட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஷிப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ட்ராப் ஆகிட்டே தான் வருது. ஸோ இந்த 002, 003 ரொம்ப காலமாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஸோ பிடிசியோட ப்ரைஸ் ஒரு நல்ல அப் கொடுக்கும் போது இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஹாட் அப்டேட் வந்துச்சுன்னா இதோட ப்ரைஸ் சரியான பம்ப் ஆகும். அண்ட் அந்த பிளே சைடு பார்த்தீங்கன்னா அப்பப்போ சின்ன சின்ன அப்டேட் போட்டுருக்காங்க ஷிப்புக்காக. ஸோ ஷிப்புக்கு கரண்டாக பார்த்தீங்கன்னா 11,18,000 ஹோல்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. அண்ட் அதே சேம் 41% ஆஃப் டோக்கன் தான் பேர்ன்லாம் இருக்குது. ஸோ 42 வரும் நானும் வெயிட் பண்ணேன் பட் மாறவே மாட்டேங்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம் ஏதாவது நல்ல அப்டேட் வரும் இந்த ஷிப்புக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ட்ராப் ஆகும் நேரத்தில் ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு ஷிப்பை நான் பை பண்ணி வச்சுங்க. ஸோ ஒரு ஒரு ஹோல் குவான்டிட்டிக்கு வாங்கி வச்சுங்க ஷிப்பை. ஸோ அப்போ தான் ஒரு நல்ல ப்ரைஸ் போகும்போது ஒரு சாலிடான ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஆல் தஸ் த பேபி டாஜ் ஷிபா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அப்டேட். ஸோ வீடியோ பிடிச்சா வந்தாமல் லைக் பண்ணுங்கள், மறந்தாமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரீ ஆட்ரா போட்டுக்கிறேன். ஸோ என்ன விட பார்த்தீங்கன்னா ஒரு $200 வர்த் உள்ள ஒரு ஆட்ரா போட்டுங்க, மறந்தாமல் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வேறு ஏதாச்சும் வீடியோ நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பை.